ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். கவின் பற்றி சொன்னோன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும். கவினோடைய வீடியோ வந்து பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் அவளோட இருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய ஃபேக் வீடியோஸும் வருது, நிறைய பேர் வந்து தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். ஸோ இது ஏற்கனவே நீங்கள் கேட்ட ஒரு வீடியோவாக இருக்கலாம், பட் நம்ம சேனலில் உள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகத்தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுவும் கவின் ஃபேன்ஸ்க்கு தான். ஸோ கவின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் வந்து இத்தனை நாளாக இருந்துகிட்டு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா கவின் வந்து ட்விட்டர்லேயும் வரப்போகிறதா சொல்லியிருந்தார். இது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து கவினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தாங்க சொல்கிறேன், @kavinm0431. இது தாங்க கவினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு. கண்டிப்பாக அவரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கவினுடைய ஃபேன்ஸாக இருந்தால். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவின் வந்து இப்போ பிகைன் உட்ஸ் அப்படிங்கிற கோல்டு மெடல் அவார்டில் வந்து இவருக்கு வந்து கோல்டு மெடல் கிடச்சிருக்கும், நம்மளுடைய கவின் மற்றும் லாஸ்லியாவுக்கு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கவின் வந்து இப்போ யார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் போயிட்டுருக்கிறாரு. பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னே கேட்காமலே அவர் அதில் போய் கலந்துக்கிறாரு, அதுதான் அவருடைய மனசு அப்படின்னு சொல்கிறது. ஸோ யார் வந்து எதுக்கு கூப்பிட்டாலும் என்ன ஃபங்க்ஷனுங்க, எப்போ வரணுங்க அப்படின்லாம் கேட்பார். அவர் எப்போ வரணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு என்ன ஃபங்க்ஷன்னு கூட கேட்காம போயிடுறாரு, தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக. அதுவும் இல்லாமல் தன்னோட மதிச்சு வந்து கூப்பிட்றாங்களே அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரீசெண்டாக கூட கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நடந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு கூட அவர் போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு இது என்ன ப்ரோக்ராம் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அங்கே அந்த ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, அப்புறமா ஓ ஹாஸ்டலில் நல்லா சாப்பாடெலாம் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாகவே கேட்டிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓ நீ ஊலையும் போட்டிருக்காங்க அங்கே இருந்த கேர்ள்ஸ். ஸோ இந்த அளவுக்கு கவின் வந்து தன்னுடைய ரசிகர்கள் மேலேயும் அதிக அன்பை வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இது மூலமாக தெரியுது. ஸோ கவின் ஃபேன்ஸ்க்கு இதை விட்டால் வேற என்னங்க வேணும்? கவின் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத விட நம்ம பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் வந்து மஞ்சங்கள் வந்து ஆரம்பித்தாங்க. நடிகர் மஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸு, தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கட் அவுட் வச்சு, பேனர் வச்சு, கிளப்பு மஞ்சம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வச்சு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதே வகையில் இப்போ கவினுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க மஞ்சங்கள். ஸோ இதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு யாருக்குமே ஃபேன்ஸாக இருக்கிறது பிடிக்காதுங்க, பட் கவினோட இந்த மனசை பார்த்து எனக்கு அவருக்கு ஃபேனாக இருக்கணும்னு ஆசையே வந்துடுச்சு, ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கவின் மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மனசுலேயும் கவின் இடம் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கவினை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.